வெல்கம் டு ஜாய்ஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம கிதாரிக்காய் ஊறக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம 6 கிதாரிக்காயை கழுவி துண்டு துண்டாக வெட்டிக்கலாம். ஊறுகாய்க்கு வெட்ட மாதிரி துண்டு துண்டாக வெட்டி நம்ம ஒரு சட்டியில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிதாரிக்காயும் நாட்டங்காய் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் விட்டமின் சி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிதாரிக்காயை வெட்டியாச்சு. அதை நம்ம 2 சட்டியில் செடி பாகமாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு 2 சட்டியில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 250 ml வினிகரை 2 சட்டியிலையும் பாடி பாடி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வினிகரை ஊற்றிட்டு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 10 நாள் வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ ஊறக்காய் தடைக்க தேவையான பொருளை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 25 கிராம் வெந்தயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அப்புறம் 50 கிராம் கடுகை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 25 கிராம் கட்டி பரங்காயிட்டு வறுத்துக்கலாம். அடுத்தது 50 கிராம் காஞ்சி மிளகாயை வறுத்துக்கலாம். இப்போ வறுத்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது 300 கிராம் நல்ல எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து அரைச்ச பொடியை 10 நாள் வெயில காய வச்ச கிடாய் காயில் போட்டுக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டா தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலரி விட்டுக்கலாம். இப்போ சூடு பண்ண நல்ல எண்ணெயை மிக்ஸ் பண்ண கிதாரிக்காயில் ஊற்றிக்கலாம்.
இப்போ நல்லா கிளறி விட்டா கிதாரிக்காய் ஊறக்காய் ரெடி. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதாவது முடியுது. மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். All right.